சாலக்கிராமத்தை வீட்டில் வைத்து எப்படி வழிபடுவது, இதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும்? சமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்ணனி நிறம் கொண்ட கல், இது இந்துக்கள்னால திருமாலின் அருவத் தோற்றமா கண்ணனை வழிபட்டும் சிறப்பு கல். இது இந்து சமயம் பெரும்பாலும் உருவ வழிபாட்டை கொண்டிருக்கிறதுனால சிவனை சைவர்கள் லிங்க வடிவில் வழிபடுவது போல வைணவர்கள் திருமாலை சாலக்கிராமம் கற்கல்ல வழிபடுறாங்க. இந்த புனித கற்கள் நேபாளத்தின் முக்திநாத் பகுதியில் கண்டகி ஆற்றங்கரையில் இருக்குதுங்க. இந்த கற்களில் இயற்கையாகவே திருமாலோட சங்கு சக்கரம், கதை, தாமரை போன்ற உருவங்கள் காணப்படுது. இதை நெடுங்காலமாக கோயில்கள், மண்டபங்கள், வீடுகளில் வைக்கப்பட்டு வழிபடுறாங்க. இந்த சாலக்கிராமங்களை ஸ்ரீமன் நாராயணனாக வழிபட்டு வருகின்றனர். வீட்டில் இதை வைத்து பூஜை செய்வது நல்லதுங்க. சாலக்கிராமம் வைத்து வழிபடுறவங்க வீட்டில் நிரந்தரமான செல்வம் கொளிக்கும். ஒரு சங்கில துளசி இலையை இட்டு அதோட நீர் ஊற்றி அந்த சங்கினால் சாலக்கிராமத்திற்கு அபிஷேகம் செய்வது நல்ல பலன்களை தரும். நேபாளத்தில் பாயும் காளி கண்டகி ஆற்றில் கிடைக்கும் சாலக்கிராமத்தை வைணவ சமயத்தினர் திருமாலின் அம்சம்ல வைத்து வழிபடுறாங்க. முக்திநாத் பகுதியில் பாயும் கண்டகி ஆற்றங்கரையில் காணப்படும் சாலக்கிராம கற்கள் இயற்கையாக வட்ட வடிவத்தில் அல்லனா சுருள் வட்ட வடிவில் காளி கண்டகி ஆற்றங்கரையில் கிடைக்கும். இந்த கற்கள் இயற்கையாகவே திருமாலின் சங்கு சக்கரம், கதை, தாமரை போன்ற உருவங்கள் காணப்படும். முற்றிலுமே சிவப்பு நிற சாலக்கிராமம் நரசிம்மக்கள் இதை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும். சக்கர வடிவில் கருப்பாக இருந்தால் ஐஸ்வர்யம், மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம் பெருகும், குடும்பம் சிறக்கும். முன்பகுதியில் பாம்பு போன்ற தோற்றமோ பொன்னிறத்தில் ரேகைகள் இருந்தாலும் நலங்கள் வந்து சேரும். இக்கல்லை வாமதேவன் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இடப்புறம் பச்சை நிறத்தில் இருக்கும் கல் பாவத்தை போக்கக்கூடியது. வட்ட வடிவமான சாலக்கிராமம் செல்வம் தரும். குடைவடிவ கல்லை வணங்கினால் நாடாலும் பாக்கியம் கிடைக்கும். சாலக்கிராமத்தில் சக்கரம் போன்ற அமைப்பு இல்லைனா பாம்புகளின் தலையோட பல்வேறு நிறங்கள்ல காணப்பட்ட அது லட்சுமி காந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கல்லை பூஜை செய்து வணங்குறவங்களுக்கு வேண்டும் வரமும் செல்வமும் கிடைக்கும். நீல நிற கல் வந்து செல்வம், சுகம் வந்து கிடைக்கும். பச்சை வந்து பலம், தைரியமும் கிடைக்கும். வெள்ளை கலர் வந்து ஞானம், பக்தி, மோட்சம் கிடைக்கும். கருப்பு நிறம் வந்து புகழ், பெருமை கிடைக்கும். மஞ்சள் நிறம் வாமன சேத்திரம். பசும் பொன் மஞ்சள் கலந்த சிவப்பு நிறம் வந்து ஸ்ரீ நரசிம்ம சேத்திரம். சப்பையான வடிவில் உள்ள சாலக்கிராமம் துன்பம் தருங்க. சாலக்கிராமம் இடப்புறம் கருப்பு, வலப்புறம் பழுப்பு நிறத்தோட இருந்தால் வறுமை தரும். புகை நிறம் சாலக்கிராமம் துக்கம், தரித்திரம் தரும். சாலக்கிராமம் உடைந்ததாக இருந்தால் அதை பயன்படுத்தலாம், இதனால எவ்வித கெடுதலும் இல்லை. சாலக்கிராமத்தில் தெய்வீக சக்தி இருப்பது மட்டும் இல்லாமல் அதில் 14 உலோகங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. சாலக்கிராமங்களை பெரியவங்களிடத்திலும் சாஸ்திர ஞானம் பெற்றவங்க கிட்டையும் வாங்கிறது நல்லது. சாலக்கிராமத்தை பால் அரிசியின் மீது வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அதோட எடை முன்பு இருந்ததை விட கூடுதலாக இருக்கும். துண்டிக்கப்பட்டிருந்தாலும் விரிந்து போனதாக இருந்தாலும் சாலக்கிராமம் எங்கு இருக்கிறதோ அங்கு சோதம் தோஷம் இல்லைங்க. லட்சுமி நாராயண சாலக்கிராமம், லட்சுமி ஜனார்த்தன சாலக்கிராமம், ரகுநாத சாலக்கிராமம், வாமன சாலக்கிராமம், இந்த மாதிரியான 68 வகையான சாலக்கிராமங்கள் இருக்குதுங்க. சாலக்கிராமம் வைத்து வழிபடுகிற வீட்டில் சகல இறை சக்திகளும் அருள் செய்வதாக ஒரு நம்பிக்கை. சாலக்கிராமத்தை இருமுறை வழிபட வேண்டும். சாலக்கிராமம் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டியது. அழகுக்காக சோகேஸில் வைக்கக்கூடிய வைத்து தினமும் பாலாபிஷேகம், ஜலாபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். வலம்புரி சங்க போல ரொம்ப அரிய பலன்களை தரக்கூடிய இந்த சாலக்கிராமம்